இந்த சங்கு ஊதுறது சிங்கி அடிக்கிற எண்ணங்களை ஃபுல்லாக இந்த இந்த அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எலிக்கறியிலேருந்து மனித மலத்தை கூட தின்ன ஒரு விவசாயிகள்லாம் போய் டெல்லியில் போராடினாங்க. ஒரு முறையாவது இவர் கூப்பிட்டு இந்த மக்களுக்கு அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா? சந்திக்க விவசாயிகளை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரியங்கா சோப்ரத்துக்கு சோப்ராவுக்கு வந்து சந்தித்தவர் தானே நம்மளுடைய மோடியங்கிறதையும் உங்களுக்கு நினைவூட்டுறேன்னா அதெல்லாம் இங்கே எங்களுக்கு தெரியாதுங்க. திருமணம் வந்து பேசியிருக்காரு, அது தப்பு. இந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய ஜாதிகள் ஃபுல்லாக ஒரே ஜாதி தான் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்வேன். முதல்ல அந்த அம்மாவுடைய சமூகத்துக்கு அவங்களுடைய பெண் இனத்துக்கு முதல்ல அவங்க கண்டிப்படுத்த சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி 2 ரூபா வாங்கிட்டு ட்வீட் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்களா, இப்போ இந்த 2 ரூபா வாங்கிட்டு இந்த அம்மா தான் ட்வீட் போட்டுக்கிட்டு. இஸ்லாமியர்கள் நிறைஞ்ச இடத்துல இந்து சமூகத்தை கூட வெற்றி பெறக்கூடிய நிகழ்வும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், நல்லவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய சமூகம் இந்த இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தான். என்னுடைய மனைவிக்கு இப்போ ஓடுற ரத்தமும் கூட, என்னுடைய பிள்ளைகளுக்கு ரத்தம் ஓடுறது கூட அந்த அவருடைய இஸ்லாமியர்களுடைய உதவி அந்த மனப்பான்மை ரத்தம் தான். பிஜேபி அரசாங்கம் வந்ததுலேருந்து, மோடியாக வந்ததுலேருந்து இந்த மக்களுக்கு நன்மை என்ன கிடச்சிது? நீட் தேர்வுங்கிறது வந்து மத்திய அரசால் கொண்டு வந்த ஒரு சாவு மணின்னு தான் நாங்கள் சொல்லணும். பிரச்சனையை ஏற்படுத்தணும், கலவரத்தை தூண்டணும், அதில் நாம் எல்லோரும் குளிர்காயணங்கிற எண்ணம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்த பிஜேபியுடைய வேல் யாத்திரை இருக்கு. அதான் உண்மை. பாஜக வேல் யாத்திரையை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது பொதுவாக வந்து யாத்திரைங்கிற பேரில் பிஜேபி தொடர்ந்து வந்து இந்தியாவுக்குள்ள கலவரம் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு ஒழிய, மற்றபடி வேல் யாத்திரைங்கிறது நான் கேட்குறேன், அவங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த வேல் யாத்திரையால் இந்து சமூகத்தில் உள்ள ஜாதி வேற்றுமையால் வெட்டிக்கிட்டு மாண்டுக்கிட்டு சண்டை சச்சரவில் இருக்காங்களே, அதை அவங்க வந்து நீக்கிட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கிறக்காக இருக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தி அவங்க போனாங்களா வேல் யாத்திரை? அல்லது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக பன்முகத்தோடு இந்திய இறையாண்மைக்கு பாதுகாக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி போனாங்களா? வேல் யாத்திரை என்பது இந்திய தமிழ்நாடை பொறுத்தளவில் எல்லாருமே பன்முகத்தோடு வாழ்கிறாங்க, இதில் எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கி துண்டாடணும், அவங்களுக்கு எப்போதுமே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்கள் வந்து பன்முகத்தை கெடுக்கணும், பிரச்சனையை ஏற்படுத்தணும், கலவரத்தை தூண்டணும், அதில் நாம் எல்லோரும் குளிர்காயணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்த பிஜேபியுடைய வேல் யாத்திரை இருக்குது. அதான் உண்மை. வேளாண்மை சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும், விவசாயிகளுக்கு நான் கேரண்டி என்றும் குஷ்பு சொல்கிறார். அதாவதுயா, அவங்க முதல்ல வந்து திமுகவில் இருந்தாங்க, திமுகவில் இருந்துக்கிட்டு அப்புறம் காங்கிரஸில் இருந்தாங்க, காங்கிரஸில் இருந்துக்கிட்டு பிஜேபியில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே கேரண்டி கொடுக்காத போது அவங்கள நம்பி நம்ம என்ன கேரண்டி கொடுக்குறது? முதல்ல அந்த அம்மாவுடைய சமூகத்துக்கு அவங்களுடைய பெண் இனத்துக்கு முதல்ல அவங்க கண்ணியப்படுத்த சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு என்னென்னா, அதை சொல்கிறதுக்கே நாவு கூசுது. திருமணத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து தவறான ஒரு வழியை நீங்கள் வச்சுக்கலாம், பாதுகாப்பு வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு மதிக்கத்தக்கூடிய பேச்சு அந்த பெண் இனத்துக்கு இல்லை. அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி 2 ரூபா வாங்கிட்டு ட்வீட் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்களா, இப்போ இந்த 2 ரூபா வாங்கிட்டு இந்த அம்மா தான் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அவங்களாலாம் வந்து அவங்களுக்கு முதல்ல கேரண்டி கொடுக்கட்டும், அவங்களுடைய குடும்பத்து சமூகம் வந்து மதிக்கிற மாதிரி முதல்ல அந்த அம்மா நடக்கட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் கேரண்டியை பற்றி பார்த்துக்கலாம். ரஜினியின் ஆன்மீக அரசியல் பற்றி உங்கள் கருத்து என்ன? பொதுவாக ஆன்மீக அரசியலுங்கிறது வந்து தவறான ஒரு பாதையில் கொண்டு போயிட்டுருக்க காலம் இது. அவர் வந்து வந்திருக்கக்கூடிய நாளே வந்து குறுகிய காலம், அதாவது ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன், சுமார் 71 ஆண்டு காலமாக நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் அவர் வந்து என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இது வரைக்கும் அவர் வந்து எவ்வளவோ தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்படும் போதெல்லாம் எந்தவித குரலும் கொடுக்காத போது, அதாவது உதாரணத்துக்கு கர்நாடகத்தில் வந்து காவிரி நீருக்கு போராட்டம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பண்ணும்போது ஒரு சில வார்த்தை கூட அந்த அரசை எதிர்த்து இவங்க சொல்ல வேண்டாம், ஒரு வேண்டுகோளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த காவிரி நீரை கொடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரா? இல்லை அந்த போராட்டத்தில் வந்து அவர் வந்து பங்கு கொண்டு இருந்த மக்களுக்கு எதுவும் செஞ்சாரா? விடுங்க, இந்த இயற்கை சீற்றம் வரும்போது எத்தனை புயலால் பாதித்து இந்த மக்கள் பாதித்தாங்க, அவருக்கு ஏதாவது வந்தாரா? எங்கே எந்த தூத்துக்கூட துப்பாக்கி சூடு நடக்கு, இந்த துப்பாக்கி சூடை வந்து அவங்க சொல்லிட்டு போனது விதம் என்ன? இப்படியே எல்லாத்துக்கும் நீங்கள் போராடணுன்னா நாடு சுடுகாடாக இருங்கார். அப்போ நம்மளுடைய தேவைகளையும் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளையும் நாம் எதிர்த்து போராடலைன்னா அது என்ன கிடைக்கும்னு சொல்கிறாரு. இவருடைய காலம் முடிந்து போன காலம் இது. இன்னும் 71 ஆண்டு இருந்த பாருங்கள், அவர் பார்த்து ஆண்டவன் ஆடட்டும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவன் இவங்க செஞ்ச பிரசராலேயே அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கவே இல்லை. தொண்டர்கள் உசுப்பேத்தி விட்டதாகவும் பிஜேபி கட்சியினர் வந்து நீங்கள் எப்படியாவது வாங்க வாங்கன்னு சொன்னோன்னே பாருங்கள் ஆசத்தில் போய் படுத்துட்டார்.
சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடிகள் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் பாஜகவில் இணைந்து வருகிறார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? பிஜேபிங்கிறது வந்து கட்சி வந்து பாலியல் குற்றத்திலேருந்து அடிதடி ரவுடிசத்துலேருந்து எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடியவங்க வந்து தன்னை தற்காத்து கொள்ள ஒரு புகழன்னு தான் வந்து பிஜேபி. பிஜேபி அதைத்தான் விரும்புது. நம்மக்கிட்ட வந்து நாட்டு நடப்புகள் செய்யக்கூடிய யாரையும் நல்லது செய்யக்கூடியவங்க தினையளவு கூட பிஜேபி கட்சிக்குள்ளே ஒருத்தரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாளேடுகள் வந்து தினசரி மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபியால் கற்பழிப்பு, இன்னாரால் கற்பழிப்பு, விபச்சாரம் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான செயலக்கூடிய அத்தனைக்கு மனிதர்களுக்கும் புகழிட வேணும்னா நம்மளை தற்காத்துக்கணும், சட்டத்துலேருந்து நம்மளை வந்து யாரும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சாங்கன்னா பிஜேபியில் போய் ரெண்டு நாளைக்கு முன்னால் போய் சேர்ந்துட்டா போதும். உடனே சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிற மாதிரி கை கட்டி வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். மாநில அரசும் இதற்கு உடந்தையா? அதில் மாற்றம் என்ன இருக்குது? தமிழக அரசு வந்து பொதுவாகவே வந்து பதவிக்காகவும் தன்னுடைய சுகத்துக்காகவும் தன்னுடைய உறவுகளுக்கு எல்லாமே கான்ட்ராக்டர்லேருந்து எல்லாமே ஊழல் செய்கிறதுக்கு ஒரு இது செய்யணும்னா இந்த மத்திய அரசு துணை நமக்கு தேவை அப்படிங்கிறத இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. மற்ற கட்சிகளைப் போல் பாஜகவில் குடும்ப ஆட்சி கிடையாது. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சொல்லியிருக்கிறார். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? குடும்ப அரசியல்னால் எதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. முதல்ல இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டால் ஒரு பட்டியலே இருக்குது. அவங்களுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பிஜேபி சேர்ந்தவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக எம்எல்ஏ ஆகவும் மத்திய அரசராக மத்திய அமைச்சராகவும் எத்தனையோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பட்டியலே மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. அதுவிட இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய நம்ம ஓபிஎஸ் ஐயா துணை முதல்வர், அவருடைய புதல்வரே வந்து எம்பியாக இருக்காப்புல. அப்போ அவங்களுடைய வாரிசு அரசியல்னு சொல்லி இவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவே அவர் கண்டிக்கிறாரா? இதுதான் உண்மை. எந்த இவங்க திமுகவில் இருக்குது அதிமுகவில் இருக்குது இல்லைன்னா மற்ற கட்சியில் குடும்ப அரசியல் இருக்குதுன்னு சொன்னார்னா தன்னுடைய கட்சியில் இல்லையா? இப்போ அவர் உதாரணத்துக்கு மத்திய அமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து குடும்ப அரசியல் இருக்குது, ஆனால் பிஜேபிக்கு மட்டும்தான் பிஜேபி எங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறப்பல. ஏங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த பட்டியலை நாங்கள் சொல்கிறோம், அந்த பட்டியலில் வந்து பிஜேபியை சார்ந்தவங்களுக்கு வந்து தன்னுடைய மகன்களுக்கு ஏதாவது கொடுக்கலன்னா பரவாயில்ல, கொடுத்ததை நாங்கள் நிரூபிச்சிட்டோம்னா உடனே அதை பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு போயிடுவாங்களா? இந்த சவாலுக்கு அவங்க தயாரான்னு சொல்லுங்கள். ரஜினி கமல் அரசியல் வருகையை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது வாக்கு வங்கியை அதிமுகவை பொறுத்துள்ள, தமிழ்நாட்டை பொறுத்துள்ள, திமுகவை பொறுத்துள்ள இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க. இவர்களை வந்து நம்ம எப்படி பங்கம் ஏற்படுத்தினால் இவர்களை தோற்கடிச்சதுக்கப்புறம் இந்த பிஜேபி உள்ளே வரங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் தற்சமயத்தில் உள்ள நான் இப்போ ரஜினியுடைய அரசியல் வரவும் கமலஹாசனுடைய அரசியல் வரவும் இன்னும் பல்வேறு நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்கன்னா இது பிஜேபி அரசாங்கத்துடைய சூழ்ச்சி. ஏன்னு கேட்டால் இவங்களை வச்சு இந்த வாக்கு வங்கியை செதற வச்சிட்டோம்னா பாரம்பரியமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மதவாத சக்திக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்களே, இந்த மதவாத சக்தி உள்ள நுழைந்துங்கிற ஒரே சூழ்ச்சி தான் இந்த நடிகர்களுடைய வரவாக தான் நாங்கள் கருதுகிறோம். என்ஆர்சி சிஏஏ போன்ற சட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது என்னை பொறுத்தளவு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நான் குடியிருக்கக்கூடிய முதல்ல ஒரு ஊர் எந்த ஊர்னு பார்த்துக்குங்க, பர்கெட் மாநகரம். இந்த பர்கெட் மாநகரம் வந்து இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர். அதை சுற்றி வந்து இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. எங்களுடைய தலைமுறை, எங்களுடைய அப்பா, எங்களுடைய தாத்தா, எங்களுடைய பூட்டனார், எங்களுடைய சமூகம் ஃபுல்லாக எங்களை எல்லாருமே என்னென்னா இஸ்லாமியர்களுடைய உறவுகளோடைய வாழ்ந்தவங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்திய தேசத்துலேருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேணும், அவர்களை வந்து தீவிரவாதம் போர்வை போற்றி அவங்கள வந்து துண்டாடி அவங்களுடைய இஸ்லாமிய நாட்டுக்கு விரட்டணும்னு சொல்லி மத்திய அரசுடைய சூழ்ச்சி, இந்த பிஜேபி அரசாங்கடைய சூழ்ச்சி தான் இந்த என்பிஆர் என்ஆர்சி சிஏஏ சட்டம். இந்த சட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்த்தோம்னா, நாங்கள் என்ன கேட்குறோம், பாரம்பரியமாக எங்களோடைய உயிர் வாழ்ந்த இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து நேற்று இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தவங்க தான் இன்றைக்கி இந்து சமூகத்துலேருந்து தான் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க, இஸ்லாமியர்கள் மாறுறாங்க. அதனுடைய நோக்கமே என்னென்னா, இந்துக்களுடைய உள்ள ஜாதி வேற்றுமை கொடுமைகளால் தான் மாறுறாங்க. இப்போ நாங்கள் எதுக்கு இஸ்லாமியர்களை ஃபுல்லாக ஆதரித்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டத்துக்கான காரணம், எங்களுக்கு ஒன்று என்றால் அவங்க பன்முகவாதி, பன்முகத்தோடு வாழக்கூடிய எங்களுடைய உறவுகள் என்னென்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றை வரும்போது, இந்த இயற்கை சீற்றை வரும்போது கஜா புயல்லேருந்து வரதா புயல்லேருந்து எல்லா இதுவும் எங்களுக்கு
மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமானால் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய சமூகத்தை விட்டு எங்களுக்காக இருகரம் ஏந்தி எல்லாரிடமும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தப்பாக நினைக்காங்க, கையேந்தி எங்களுக்காக உதவிகளை பெற்று எங்களை அந்த இடத்துல வந்து அரசு இயந்திரம் செயல்படுவதற்கு முன்பாக அரசு வந்து எங்களை காப்பாற்றுவதற்கு முன்பாக அவருடைய உயிரை கூட துச்சமென கருதி எங்களுக்காக வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு செயலில் இறங்கக்கூடிய இஸ்லாம் சமூகத்திற்காகத்தான் எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எங்களுடைய இன்ப துன்பத்திலாம் பங்கு கொள்ளும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிக்கு இன்ப துன்பத்திற்கு நாங்கள் பங்கு கொள்வோம். அது இந்த உயிர் மாண்டு போனாலும் எங்களுடைய பன்முகத்தோடு தான் மாண்டு போவோம். வாழ்ந்தாலும் இன்மையிலும் மட்டுமல்ல மறுமையிலும் எங்களுடைய இஸ்லாம் சமூகத்தோடு தான் நான் வாழ்வேன். என்னுடைய பின் வரக்கூடிய சமூகமும் என்னுடைய குடும்பத்தார்களும் அவர்களோடு தான் இருப்பாங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது? கொரோனா காலத்தில் நம்மளுடைய சமூகத்துக்கு எதிராக என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. கொரோனாங்கிறது வந்து உலகையே உலுக்கிய ஒரு பெரிய ஒரு சம்பவம். அந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் வந்து மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபியும் சரி தமிழகத்தில் ஆளக்கூடிய அதிமுகவும் சரி மக்களை பாதுகாத்தாங்களா நல்லது உதவி செய்தாங்களாங்கன்னா 1% கூட கிடையாது. காரணம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு மேலாக இந்த கொரோனாவால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும்போது வெறும் 1000 ரூபாயை கொடுத்து வேறு எந்தவித உதவி பணமும் அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகளை போராடினதுக்கப்புறம் கூட அவங்க வந்து இதுவரைக்கும் கொடுக்கல. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் பரிசாக கிட்டத்தட்ட 2500 ரூபா பணம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் அன்று பசியோடு வீட்டில் வேலை இல்லாத போது உயிருக்கு வந்து பிழைப்பதற்கே வழி இல்லாத போது கஷ்டப்படும் போது இந்த அரசாங்கம் அவர்களுக்கு 1 ரூபாய் கூட கூடுதலாக நிதி கொடுத்தது கிடையாது. அதுதான் ஒன்று. அது மட்டுமல்ல இந்த கொரோனா காலத்தில் இறந்தவர்களுடைய பிணத்தை வந்து அடக்கம் சரியாக பண்ணாங்களா கண்ணியத்தோடு பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒருவர் கூட வரலை. இந்த அரசு சார்பாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து ஒரு கொரோனாவில் இறந்தவங்களை வந்து புதைக்கும் போது கீழே தூக்கி போட்டாங்க. உடனே எங்களுடைய சார்பாக இந்த இதை வந்து உங்களால் இந்த அரசாங்கம் கொரோனாவால் பாதித்தவங்க வந்து இறந்து போனாங்கன்னா அவங்கள வந்து உங்களால் புதைக்க முடியல பயமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்ணியத்திற்குரிய எங்களுடைய இஸ்லாமியர்களோட சமூகத்திட்டு நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அவங்க வந்து இதை கண்ணியப்படுத்தி அவங்க புதைப்பாங்கன்னு நாங்கள் நினச்சது உண்மை வேண்டுகோளாகவும் சொன்னோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபி கட்சி, இந்த எஸ்டிபி கட்சியிலேருந்து இஸ்லாமிய இயக்கங்களை அத்தனை பேருமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த இறந்தவர்களை வந்து கண்ணியத்தோடு புதைச்சாங்க. அதுதான் உண்மை. அதாவது இயற்கை சீற்றம் வரும்போதும் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்போது கூட தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாராமல் எங்களுக்காக ஓடோடி காப்பாற்றினாங்கன்னா அந்த இஸ்லாமிய சமூகம் தான். அதுக்கு நாங்கள் பாராட்டுறோம். அதுபோக இந்திய முஸ்லீம் லீக், அந்த முஸ்லீம் லீக் கூட பல்வேறு உதவிகளை செய்கிறாங்க. அப்போ வெளிநாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மாற்று சமூகத்தை சார்ந்தவங்களும் எத்தனை பேர் இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து சொந்தமாக ஃப்ளைட் அமர்த்தி அந்த அவங்கள கொண்டு போய் யார் வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு கடைநல்லூர் எம்எல்ஏ கண்ணியத்திற்குரிய அபுபக்கர் மாமா அவர்களும் வந்து தன்னுடைய சொந்த பணத்தின் மூலமாக எல்லா மக்களையும் அதாவது நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு மக்களை கூட அவர் மூலமாக இந்திய நாட்டுக்கு வந்த சம்பவமும் நிறைய சம்பவம் நடந்தது. இதுதான் எங்களுக்கு நாங்கள் வரவேற்கிறோம், இதைத்தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்பி நாங்கள் வாக்களித்த எங்களை மோசடி செய்து வாக்குகளை பெற்ற மத்திய அரசும் மாநில அரசும் கையாலாகாத அரசாக தான் இந்த கொரோனா காலத்தில் இருந்துச்சு சொல்லி அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கக்கூடிய நோக்கத்தில் நான் சொல்கிறேன். மத்திய மாநில அரசு பணிகளில் வட மாநிலத்தவர்கள் பணியில் அமர்வது பற்றியும் தமிழக அரசியல் தலைவர்கள் அமைதியாக இருப்பதும் பற்றியும் உங்கள் கருத்து என்ன? மத்திய அரசு பணியிலும் சரி மாநில அரசு பணியிலும் சரி நம்மளோட குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணிகளை கூட இப்போ வடக்கே உள்ள இளைஞர்களுக்கு பிஜேபி மூலமாக உள்நோக்கமாக சூழ்ச்சி செஞ்சு வர்ற மாதிரி இந்த நீட் தேர்வு மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க. இப்போ என்னென்னா தமிழ் வழி கொள்கையில் வந்து மொழிகளை பாதுகாக்கவோ இல்லாத வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கவோ தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் வந்து கம்மின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தமிழினத்திற்காக போராடக்கூடிய குறிப்பாக எங்களுடைய தலைவராகவே சொல்லலாம் வேலுமுறையாகவே சொல்லுவோமே அந்த 20% அந்த தமிழ் வழி கொள்கையில் வந்து தடை விதித்த போது அதை எதிர்த்து போராடிவது அவர் தான்.
நீட் தேர்வில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எதிராக செயல்படும் போது மத்திய அரசை கண்டித்து மருத்துவத்துறையில் சீட்டை பறிபோக நிலைக்கு தள்ளப்பட்ட மாணவ மாணவிகளை திரும்ப கொண்டு போய் அவர் சேர்த்து அந்த சீட்டு கிடைக்க வைக்கிறது அவர் தான். இது போன்ற எத்தனையோ உதாரணத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு சிலவங்க சூழ்ச்சி செஞ்சு பிஜேபி மூலமாக சூழ்ச்சி செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும், அதாவது நீட் தேர்வாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், நம்ம கெயில் திட்டமாக இருக்கட்டும், இது போன்ற எத்தனையோ துறையில் வந்து அநீதி தொடர்ந்து இழக்கிறதுக்கு இந்த மத்திய அரசாங்கம் தான் செய்த ஒழிய அதை எதிர்த்து போராடக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்கள் அங்கே இருந்த போதிலும் எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகையா தலைமையில் ஒரு சில, அதாவது அவங்க சொன்ன மறுநொடி எதிர்த்து போராடி அதற்கு எதிராக களத்தில் இறங்கி வெற்றி கண்டவரும் எங்களுடைய கண்ணியத்திற்குரிய வேலுமுருகையாவர் என்று நாங்கள் மாறுதட்டி சொல்வதில் பெருமைப்படுறேண்ணா. நீட் தேர்வு பற்றி உங்கள் கருத்து என்ன? நீட் தேர்வுங்கிறது வந்து மத்திய அரசால் கொண்டு வந்த ஒரு சாவு மணின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா நீட் தேர்வுங்கிறது வந்து இதற்கு முன்பாக மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்னென்னா, தமிழ்நாட்டில் நீட் தேர்வுங்கிறது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை நான் செயல்படுத்த மாட்டேன், அது எங்களுடைய மாணவ சமுதாயத்திற்கு வந்து எதிர்காலத்தை பாதிக்குன்னு சொல்லி எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அந்த அம்மா மறைந்ததுக்கப்புறம் அதிமுக, அதாவது பிஜேபியோடைய அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் நீட் தேர்வை வந்து நம்மளுடைய மாணவ மாணவிகள் மீது சாவுமணி அடிக்கக்கூடிய நோக்கத்தில் இவங்க வச்சுருக்காங்க. இந்த நீட் தேர்வால் எத்தனையோ பேர்கள் இறந்துருக்கும் போதும், அதாவது தற்கொலை பண்ணாங்க, இப்போவும் இந்த இயர் கூட இந்த வருஷம் கூட நீட் தேர்வு அறிவித்த உடனேயும் அதில் நம்மளால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி மாணவ செல்வங்கள் வந்து தற்கொலை செஞ்சாங்க. இந்த தற்கொலைக்கு ஒரு அனுதாபமோ அல்லது ஈவு இறக்கத்தோடு இது வந்து மாணவ சமுதாயத்துக்கு எதிரான ஒரு திட்டம், அதனால் இந்த நீட் தேர்வை கைவிடலாம்னு சொன்ன கேட்டால், இந்த மத்திய அரசும் சரி இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரசும் சரி அவர்களுக்கு எப்போதும் ஊதுகுழாய் போல் அந்த நீட் தேர்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக எங்களுடைய வேலுமுருகையா கூட எங்களுடைய கட்சி சார்பாக இந்த நீட் தேர்வை வந்து முற்றிலுமாக தடை செய்யணும், இந்த நீட் தேர்வை வந்து முற்றிலுமாக வந்து அமல்படுத்தக்கூடாதுங்கிறத முழுமையாக நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக வருங்காலத்தில் நிச்சயமாக நீட் தேர்வு இல்லாத ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த மக்கள் தரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். மத்திய அரசின் ஆட்சியும் மோடி நிர்வாகத் திறமையும் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபி அரசு, அதிலே இருக்கக்கூடிய மோடி அவருடைய ஆட்சி எப்படிக்குன்னு கேட்குறீங்க. மனித சமூகத்திற்கு எதிராக ஒரு அரசாங்கம் அரசு இருக்குன்னா அது பிஜேபி தான். மனித சமூகத்திற்கு எதிராக ஒரு மனித சமுதாயம் செயல்படுதுன்னா அது மோடி ஐயா தான். உதாரணத்துக்கு என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க, இந்திய அரசியல் சாசனப்படி ஒரு பதவி ஏற்றுக்கிட்டவங்க வந்து இந்திய இறையாண்மைக்கும் பன்முகத்திற்கும் எதிராக செயல்படக்கூடாதுன்னு தான் அந்த சட்டம் சொல்லுது. அதற்கு வந்து பாதுகாக்கணும், அதை நான் வந்து என் உயிருக்கு மேலாக நான் அதை மதிக்கிறேன்னு சொல்கிறது தான் இந்த அரசியல் சாசனப்படி பதவியேற்பு. ஆனால் அவர் சார்ந்த, இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி அரசாங்கம் வந்ததுலேருந்து மோடியாக வந்ததுலேருந்து இந்த மக்களுக்கு நன்மை என்ன கிடச்சிது? விலைவாசி உயர்வு, காய்கறி விலைவாசி பார்த்திங்கன்னா விண்ண முட்டுது. அது மட்டுமல்லாத கேஸ் விலை, பெட்ரோல் விலை, ஜிஎஸ்டி, தங்க விலை, நான் என்ன சொல்கிறேன், உலகமே கொரோனாவில் முடங்கி கிடக்கும்போது வீட்டிலிரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லி சொன்னேன், அந்தபடி நாங்கள் எல்லோருமே வீட்டில் நாங்கள் வெளியில் போக முடியாத முடங்கி கிடக்கும்போது விலைவாசி உயர்வு எதை கொண்டு ஏறிச்சு? நாங்கள் கேட்குறோம், பெட்ரோல் விலை ஏறுது, தங்க விலை முடங்கி கிடக்கும் போது யார் போய் அதை போய் வாங்கினா தங்க விலை விண்ண முட்டுது? கேட்டால் கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்த சங்கு ஊதுறது சிங்கி அடிக்கிற எண்ணங்களை ஃபுல்லாக இந்த அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜிஎஸ்டி வரைய இந்த கொரோனா காலத்தில் கூட எங்களுக்கு குறைச்சிட்டாங்களா இவங்க இந்த மத்திய அரசு? இந்த பெட்ரோல் விலை அன்னன்னைக்கு பாடுபடக்கூடிய ஒரு மக்கள் வந்து பெட்ரோல் விலைக்கு போகிறாங்களா? விண்ண முற்று அளவுக்கு இருக்க, சரி அதை விடுங்க, அன்றாட பாடுபடக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய ஒரு கேஸ் விலை, இந்த கேஸ் விலைலாம் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் கூட 100 ரூபா ஏறியிருக்கு. கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த மாதிரி தான் ஏறிச்சா? இல்லை, கடந்த கால ஆட்சியில் இந்த ஜிஎஸ்டி வரை இப்படி தான் இருந்துச்சா? ஏங்க நாங்கள் என்ன சொல்கிறோம், வாழ்வாதாரம் இல்லாத போது மக்கள் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கும்போது விலைவாசி உயர்வை குறைத்து இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுச்சா?
இல்லை இந்த இவர்கள் உதவி எங்களுடைய கஷ்ட சூழ்நிலை எங்களுடைய கஷ்டத்தில் இந்த அரசாங்கம் பாதி மேற்கொண்டுச்சா அப்படின்னா இல்லை. தொடர்ந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த காலத்திலிருந்து இந்த மனித சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டு எங்களை வஞ்சிக்கிறது இந்த அரசு என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய மோடியே அவர்களும் இந்த விவசாயிகளை சொல்லுங்கள், டெல்லியில் குளிரில் பாடுபடுறாங்க, ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாக போய் எல்லா கறியும் எலிக்கறியிலிருந்து மனித மலத்தை கூட தின்ன ஒரு விவசாயிகள்லாம் போய் டெல்லியில் போராடினாங்க. ஒரு முறையாவது இவர் கூப்பிட்டு இந்த மக்களுக்கு அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா? இன்று வரை இந்த குளிரில் எங்கள் வீட்டுக்குள்ளே படுக்கும் இல்லைங்க, அவ்வளோ பெரிய குளிர்கால சூழ்நிலை இருக்கும்போது இந்த விவசாயத்தை காக்க வேண்டும் என்பதற்காக போய் சிங்கையாமார்கள்லேருந்து எல்லோரும் போய் அந்த டெல்லியில் முற்றுகையிட்டு ரோட்டோரத்தில் படுத்துருக்குறாங்க, குடும்ப கோத்திரம்லாம் படுத்துருக்குறாங்களே, ஒரு ஈவரக்கம் கூட இந்த மோடியாவுக்கு இல்லையா? இவர்களை சந்தித்து பேசுறதுக்கு ஒரு நிமிடம் ஒதுக்க முடியாதா? அதை தவிர்த்து நடிகர்கள் யாராவது சந்திக்கிறேன்னா உடனே அவர்களுக்கு டயத்தை ஒதுக்கி போய் சந்திக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பிரியங்க சோப்ராமா ஒரு விவசாயிகள்லாம் ரோட்டில் கடந்து உருண்டு இருக்கும்போது விவசாயிகளை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரியங்கா சோப்ராவுக்கு வந்து சந்தித்தவர் தானே நம்மளுடைய மோடியாங்கிறதையும் உங்களுக்கு நினைவூட்டுறேன்னா. மனிதர்ம நூலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கண்ணியத்திற்குரிய திருமாவளவனையா வந்து அதை வந்து மனசாஸ்திர தப்பாக சொல்லிட்டாங்க, பெண்ணினத்திற்கு வந்து எதிராக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கோஷ்டி பூசல், அதாவது பிஜேபியின் தூண்டுதலை பேரில் அவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. நான் கேட்குறேன், மனுசாஸ்திரங்கிறது வந்து மனிதர்களை அடிமையாக்குனது. ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து அதை வந்து எடுத்தாங்கன்னா, எங்கள் ஜாதி கொடுமையால் ஜாதி ஒரு சில ஜாதிகளை வந்து அடிமையாக, காலையில் பிறந்தவன், முட்டில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், தோலில் பிறந்தவன், இப்படிலாம் வந்து ஒரு இதை உருவாக்குனதை அதை கண்டிக்கும் விதமாக, நாங்கள் அடிமை அல்ல, நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்களே வந்து ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு இது, எங்களை நாங்கள் அடிமையாக வாழ மாட்டோம், எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்போம், எங்களுடைய வீட்டில் பெண் நம்மளை பெற்றெடுத்தவங்க தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி தன்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கெல்லாம் காக்க வேண்டும், அவர்களை வந்து கண்ணியக்குறைவாக வந்து மனுசாத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி திட்டமாக அந்த பக்கத்தை குறிப்பிட்டு அவர் சொன்னார். அவர்கள் சொன்னதற்கு அவர்களுடைய ஆவணங்கள் படி இந்த மனுசாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இல்லை இது வந்து திருமாவளவனையா வந்து இதை சரியாக சொல்லலை, இது வந்து தப்பாக தான் சொன்னான் சொல்லி அவங்களால சொல்ல முடிஞ்சுதா? அவர் தகுந்த ஆதாரத்தோடு அதில் வந்து இப்படி ஒரு கண்ணிய குறைவாக இருக்குதுன்னு சொல்லி அவர் பட்டியலிடுதார். அதை அந்த பிஜேபி காரங்கிட்ட அதை வந்து பத்திரிகை துறையும் தொலைக்காட்சி துறையும் கேட்கும்போது, மக்கள் கேட்கும்போது கூட அதெல்லாம் இங்கே எங்களுக்கு தெரியாதுங்க, திருமணம் வந்து பேசியிருக்காரு அது தப்பு அப்படிங்கிற. எங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஆசிரியர் பாடம் நடத்தும்போது ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொன்னால் ஆமாம் ரெண்டுன்னு சொன்னது தப்பு இல்லை, ஏன்னு கேட்டால் அதை கூட்டி எப்படி சொல்லணும், ஏதோ ரெண்டுன்னு சொன்னால் ரெண்டு சொல்லக்கூடாது, ஒன்று ஒன்று ரெண்டுங்கிறத கூட்டணும், ஒன்று ஒன்று மூணுன்னு சொன்னாங்கன்னா தவறு தானே? அதுபோல் பிஜேபி எதை செய்கிறோம் என்றே தெரியாது, அவர்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே குடும்பத்தை இதை கொண்டு வரேன் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் ஏற்றுக்கிறேன்னு மனசார சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதையெல்லாம் ஒரேன்னு கொடுக்கும்போது இந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய ஜாதிகள் ஃபுல்லாக ஒரே ஜாதி தான் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறோம். இன்று கூட கண்ணியத்திற்குரிய குடியரசுத் தலைவர் ஐயா அவர்கள் அவர்களை கூட கருவறைக்குள்ளே வந்து விடாத நிலை கூட இந்த ஜாதிவரில் இருந்ததுங்க. அதுபோக இவர் வேலையாத்திரன்னு சொல்கிறாரே, இவர் வந்து எல்முருகன் ஐயா அவர்களே, ஐயா உங்களை வந்து ஏதோ ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துகிறாங்க பிஜேபி, அதை மூலம் உணர்ந்துக்குங்க. நீங்கள் கொண்டு போன வேலை கூட மருதமலை கோயிலுக்குள்ளே உள்ள நுழைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, காரணம் என்ன? அப்போ உயர் ஜாதி நம்மளை இன்னும் அடிமையாக்குறது, அந்த அடிமைத்தனத்திற்கு உங்களை ஒரு கைப்பொருளாக கைப்பாவையாக வச்சுக்கிட்டாங்க. இதை உணர்ந்துக்கு முதல்ல வேலை யாத்திரை கொண்டு போனவுடனே தெய்வம் தானே, நீங்கள் வச்சுருக்க தெய்வம் தானேங்க, போய் அந்த கருவறைக்குள்ளே நீங்கள் கொண்டு போனவன, அப்போ என்ன அர்த்தம்? அங்கேயும் தீண்டாமை கொடுமை இருக்குங்க. அது யாரால? இந்த மதவெறி பிடித்த பிஜேபியால் மட்டும்தான் இந்த சூழல் நடக்கும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அரசாங்கம் மனித சமூகத்திற்கு எங்களுடைய பன்முகத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக செயல்படக்கூடிய அரசாங்கம் தான் இந்த பிஜேபி அரசாங்கம் நான் தெளிவாக சொல்கிறோம், அவ்வளோதான். இவிஎம் மிஷின் முறை மூலம் தேர்தல் நடைபெறுவதை எப்படி பார்க்குறீர்கள்? கடந்த காலத்தில் வந்து வாக்குச்சீட்டு முறை
மக்களுடைய அவங்கவுங்க விருப்பத்தை வந்து நேராக இருக்கக்கூடிய அத்துணையில் வந்து தான் விரும்பி ஒவ்வொரு அச்சிட்டு அப்படி போவாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா நம்ம உடனே அதை கூட பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது கூட அந்த சீட்டு வாக்குச்சீட்டை காமிப்பாங்க. பாருங்கள் இது யாருக்கு போட்டிருக்காங்க, இந்த சீட்டு யாருக்கு போட்டிருக்காங்க, இது இந்த இந்த சின்னத்துக்கு வந்திருக்கு, இது இந்த சின்னத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி நாங்களே கண் கூட பார்க்கலாம். எங்கிட்ட காமிச்சு தான் அவர் உள்ளே போடுவார். ஆனால் இவிஎம் மிஷினை பொறுத்தளவில் ஒரு பட்டன் தான் பார்த்துக்குங்க. ஒரு பட்டன் அப்படி அமுக்குனா போதும் எந்த சின்னத்துக்கு விழுதுன்னு சொல்லி அது அவங்க செட் பண்ணுற மாதிரி தான் எங்களுடைய எண்ணம் கூட. ஏன்னா நீங்கள் சில இடத்துல நிறைய இடத்துல நடந்திருக்கு. தேர்தல் நடக்கும்போது கூட இவர்கள் வாக்களிக்கும் போது கூட எங்கேயோ பட்டன் அமர்த்தும் போது எங்கேயோ இருக்கக்கூடிய தாமர சின்னத்துக்கு லைட் எரியுது. அப்போ இந்த சம்பவத்தெல்லாம் நேராக ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த உடனே மிஷினை மாற்றுறாங்க. அப்போ நாங்கள் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? ஏங்க, அநீதி 5 வருஷத்துக்கு எதிராக நடந்த பிஜேபி அரசாங்கம் தனித்து பெரும்பான்மையோடு வருதுன்னா நாங்கள் எப்படி நாங்கள் நம்புறது? பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக எங்களுக்கு மனித சமூகத்திற்குள்ளே விலைவாசியிலேருந்து எல்லா ஏற்றத்துலேயும் அதிகமாக வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க தாராளமாக வராங்க? நாங்கள் சொல்லுவதெல்லாம் அதுதான், இந்த இவிஎம் மிஷின் மீது எங்களுடைய வாக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரே தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னா, இந்திய தேர்தல் ஆணையம் இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலும் சரி எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையே கொடுங்க. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீர்களா? இந்த கேள்வி வந்து இந்த அந்த நேரத்தில் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய இஸ்லாமிய மாமாமார்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த இதை மட்டும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். என்பிஆர் என்ஆர்சி சிஏ போராட்டத்தில் வந்து கலந்ததுக்கான நோக்கமே எல்லாத்துக்கும் ஓப்பனாகவே சொல்கிறேன், எல்லா சமூகம் ஏன் இதில் அவங்களுக்கு கலந்துக்கிட்டோம்ன்ட்டு. ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு தேவையான செயல்களை பன்முகத்தோடு இந்திய இறையாண்மைக்கும் பாதுகாக்கும் விதமாக இருக்கக்கூடிய சமூகம் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இவர்கள் எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க. ஒரு சிலருடைய சுயநலத்திற்காகத்தான் இந்த இஸ்லாமத்திற்கு எதிராக வந்து செயல்பாடு நடக்குது. நான் விரும்பி இஸ்லாமிட்ட அணுகுமுறையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய சமூகத்திற்கு எதிராக இல்லை மனித சமூகத்திற்கு எதிராக இயற்கை சீற்றமானது தான் எந்த இழப்பீடு ஏற்பட்டாலும் பன்முகத்தோடு ஓடோடி வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு போனால் விபத்து நடக்கு, அந்த விபத்து நடக்கும்போது இஸ்லாமியர்களுடைய காதுகளுக்கு எட்டிட்டுனா இரத்தம் காய்வதற்கு முன்பாக ஓடோடி வந்து ஆம்புலன்ஸ் வசதி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், தாமமுக, எஸ்டிபி கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இது போன்ற எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் அனைவருமே தங்களுடைய இயக்கத்துக்கு சார்பாக ஆம்புலன்ஸ் வசதி, இரத்த தான கழகம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மனித சமூகத்திற்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க வந்து தான் இந்த இஸ்லாமியர்களுக்கு தான் நான் காலகாலமாக நான் வந்து அதை பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 2வது குழந்தை பரந்தாமங்கிற என்னுடைய ஆன்மகம் வந்து பிறக்கும்போது கூட என்னுடைய மனைவிக்கு இரத்தம் தேவைன்னு சொல்லி அரசு ஆஸ்பத்திரி பாளையங்கோட்டை ஹைக்ரௌண்டில் சொல்லிட்டாங்க. அந்த இரத்தத்தை கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுலேருந்து 20 வயசு பையனாக தான் இருக்கும். டிஎன்டிஜே சார்பாக வந்து அந்த பையன் வந்து ஓடோடி வந்து அந்த பையன் செஞ்சாப்பில், தாமமுக சார்பாகவும் வந்து ஓடோடி வந்து செஞ்சாப்பில். அப்போ கொடுத்துட்டு போகும்போது ஒரு பச்சை தண்ணி கூட என்கிட்ட வாங்காமல் அவர்கள் வந்து உள்ளன்போடு செஞ்சுட்டு போனாங்க. என்னுடைய மனைவிக்கு இப்போ ஓடுற இரத்தமும் கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு ரத்தம் ஓடுறது கூட அந்த அவருடைய இஸ்லாமியர்களுடைய உதவி, அந்த மனப்பான்மை ரத்தம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய மனமே வந்து அவர்களை கண்டவனையே மனமகிழ்ச்சியோடு இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம்னா, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய, அதாவது அநீதி இழைக்கக்கூடிய எதிர்த்து போராடுறதுக்கு அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப அவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதற்கு என்ன காரணம்னா, எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள், கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள், பிரிவுகள் நீங்கள் இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது, உங்களுடைய தலைவர்கள் எந்த ரூபத்தில் எந்த இயக்கங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி தான், எந்த இயக்கத்தில் இருந்தாலும் உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் பாசமாக இருங்க, நேசமாக இருங்க. ஆனால் நீங்கள் திருக்குறானில் உள்ளது போல் ஒரு மூமின் இன்னொரு மூமின் ஒரு சகோதரனுங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனருக்கு சகோதரனே என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏதா இருந்தாலும் சரி தான், அது பதவி தொடர்பாக இருந்தாலும் சரி தான், பணம் தொடர்பாக இருந்தாலும் சரி தான், இது போன்ற எந்த தொடர்பாக இருந்தாலும் அவன் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கலந்து இன்னும் எடுக்கணும்.
நீங்கள் எத்தனையோ வாக்கு கட்சிகளுக்கு வந்து வெற்றி பெறுவதற்காக உங்களுடைய வாக்கு வங்கிகளை வாங்குவதற்காகத்தான் அந்த அரசியல் கட்சிகள் சில பேர்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அங்கீகாரம் இந்த இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இருந்தபோதிலும் கிடைக்காததுக்கான காரணம் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் மட்டும்தான். அதனால் இஸ்லாமியர்களே தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பேசி எல்லோரும் ஒரு தலைமைக்குள், அதாவது உங்களுடைய ஜமாத்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோன்னா உங்களுடைய தலைமைகளை கட்சிகளை ஃபுல்லாக ஒன்றிணைந்து இயக்கங்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்புகளுடைய தலைவர் ஜமாத்துடைய தலைமையை நீங்கள் தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எல்லாரும் நீங்கள் எல்லா சமூகத்திற்கும் ஒற்றுமையாக இருக்கத்தான் நீங்கள் பாடுபடுறீங்க, நலமோடு இருக்கத்தான் பாடுபடுறீங்க, பாதுகாப்பாக இருக்கிறதான் நீங்கள் பாடுபடுறீங்க என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி தங்களுடைய கருத்துக்களை மறந்து ஒற்றுமையோடு இந்த ஒரு தேர்தலில், இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு உங்களுடைய சமூகத்திற்கு அங்கீகாரம் வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஒரு சட்டமன்றமோ அல்லது பாராளுமன்றமோ உள்ளாட்சி மன்றத்திலேயோ உங்களுடைய சமூகம் சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா அதை உங்களுக்கு எது உங்களுடைய அநீதியை உங்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு வலிமையாக இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அதுபோக எத்தனையோ இடத்துல இஸ்லாமியர்கள் நிறைஞ்ச இடத்துல இந்து சமூகத்தை கூட வெற்றி பெறக்கூடிய நிகழ்வும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், நல்லவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சமூகம் இந்த இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தான். இதை நம்ம எல்லோரும் வருங்காலத்தில் பயன்படுத்தி நம்மளை துண்டாட நடக்கக்கூடிய மதவாத சக்திகளை ஒன்றிணைந்து விரட்டுவதற்கு என்னாலும் நாங்கள் இஸ்லாமியர்களுடைய உறுதுணையாக கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இருப்போம் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுமாமா, அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம்.